குட்கா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிவக்குமாரை 3 நாள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. குட்கா முறைகேடு வழக்கில் குட்கா நிறுவன உரிமையாளர்கள் மாதவராவ், உமாசங்கர், சீனிவாசராவ் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்ட 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிவக்குமாரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இதனையடுத்து வரும் 4ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே சிவக்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் சிவக்குமாரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.